வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது வந்து டெவில் அப்படின்ற படம், பிரிட்டிஷ் ஏஜென்ட் டெவில் அப்படின்ற படம். இந்த படம் வந்து ஒரு தெலுங்கு படம், ஐயோ ராமா அப்படின்ற மாதிரி தான் இந்த படம். ட்விஸ்ட்டுன்ற பேரில் எவ்வளோதானே ட்விஸ்ட் வைப்பீங்க அப்படின்ற மாதிரி கடுப்பாச்சு இந்த படம். இந்த படத்தில் வந்து ஸ்டோரி அப்படின்னு பார்த்தோம்னா இண்டிபெண்டன்ஸ் பீரியடில் நடக்கிற மாதிரியான கதை. என்னென்னா வந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து வெளிநாட்டிலேருந்து இங்கே இந்தியாவுக்குள்ளே கால் வைக்க போகிறாரு. அதுக்கு வந்து அவர் வந்து ஒரு கோட் அனுப்புகிறாரு. அந்த கோடை வந்து டீகோட் பண்ணி சொல்கிற ஆள் வந்து வீட்டில் ஒரு கொலை நடந்தது. அந்த கொலையை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு பிரிட்டிஷோட ஏஜெண்ட்டாக ஹீரோ வராப்பில். ஹீரோ வந்து அந்த மர்டரை சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுற நேரத்திலே வந்து கேஸ் வந்து வேற ஒரு பக்கம் டிவியேட் ஆகுது. என்னவா டிவியேட் ஆகுதுன்னா, உன்னை மர்டர் சால்வ் பண்ணுறதுக்கு மட்டும் கூப்பிடல, அந்த வீட்டில் வந்து ஒரு என்கிரிப்டர் இருக்காங்க, கோடு வர்றதெல்லாம் வந்து டீகோட் பண்ணி மற்ற இடத்துக்கு வந்து பரப்புற ஆள் ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அது வந்த கோடு என்ன, எங்கே வந்து சுபாஷ் சந்திர போஸ் வரப்போறாரு அப்படின்றதெல்லாம் வந்து நீ தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் ஆட்கள் வந்து ஹீரோக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன கோடு வந்துச்சு, அது எதுன்னு டீகோட் பண்ணுறதுக்கு ஹீரோ வந்தாங்கன்னு மணிப்படுவார். வந்த கோடு வந்து யாருக்கு வருது, டெக்னிக்கல் ஆஃபீஸர் அப்படின்னு பார்த்தா ஹீரோயின். ஸோ ஹீரோ ஹீரோயின் கட லவ் அது இதுன்னு கண்ட கருமும் இருக்கு தெலுங்கு படம்ன்றதுனால. ஒரு கட்டத்தில் இன்னொரு ஒரு ட்விஸ்ட்ன்ற பேரில் வந்து திருவர்ணா அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்கள்ட்ட வந்து இந்த கோடு போய் சேரணும் அப்படின்னு இருக்கும். இந்த சுபாஷ் சந்திர போஸோட குரூப்பு இந்த குரூப்பெல்லாம் வந்து பிடிச்சி போட்டு திருவர்ணா எங்கே இருக்காது அதுன்னு சொல்லி பிரிட்டிஷ் பீப்புள் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணும். ஏன்னா இந்த திருவர்ணான்ற ஆள் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட ரைட் ஹேண்டு, அவங்கள்ட்ட தான் இந்த கோடு போய் சேரணும், சுபாஷ் சந்திர போஸ் எங்கே வந்தாருன்னு தெரியணுன்றதுக்கு இந்த திருவர்ணா பிடிச்சி பிடிக்கணுன்றதுல இது பண்ணுவாங்க, டார்ச்சர் பண்ணுவாங்க. இதுக்கிடையில திருவர்ணா வந்து ஒரு இடத்துல இறந்து போயிருப்பாங்க. அந்த கர்மத்தெல்லாம் நீங்களே பார்த்துக்கங்க, என்னால் சொல்ல முடியல. ஒரு கட்டத்தில் இவங்க சொல்லுவாங்க, திருவர்ணான்றது அந்தம்மா இல்லை, இவன் தான் யார், பிரிட்டிஷ் ஏஜெண்டா வந்த ஹீரோ தான் வந்து திருவர்ணாவே, சுபாஷ் சந்திர போஸோட ரைட் ஹேண்டே வந்து இவன் தான் இவன்கிட்ட தான் வந்து கோடு வந்து வந்திருக்க வேண்டியதுன்னு சொல்லி இவன் வந்து பிரிட்டிஷ் ஆளுங்களால காலி பண்ணிடுவான். இவனை ஒரு இடத்துல பிடிச்சி வச்சிருப்பாங்க. இவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க கிளைமேக்ஸில் அந்த ஹீரோயினாக இருக்கிற நைசதான்ற அம்மா சொல்லும், அதாவது அது வந்து மார்ஸ்கோட்லேயே வந்து ஹாரன் அடிக்கும். ஹாரன் அடித்தோடனே இவருக்கு வந்து புரிஞ்சு போய் எங்கே வராரு அப்படின்றது தெரிஞ்சிடும். சுபாஷ் சந்திர போஸ் வர்ற ஏரியாவை வந்து இவர் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அங்கே உள்ளே போய் இருக்கிற ஆட்கள் எல்லாம் இங்கிலீஷ் ஆட்கள் எல்லாம் காலி பண்ணுவார். பீச்சில் ஃபைட்டுன்னு சாவடிக்கிறாங்க, ட்விஸ்ட்டுன்னு சாவடிக்கிறாங்க. படத்தில் ஒரே ஒரு விஷயம் நல்லா இருந்துச்சு. என்ன நல்லா இருந்துச்சு அப்படின்னா, படத்தோட டைட்டில் கார்டு பாண்டு படத்துக்கு ஈக்குவலாக டைட்டில் கார்டு போட்டிருந்தாங்க. ஈக்குவல்னு சொல்ல முடியாது, ஆமாம் ஈக்குவல்னே சொல்லலாம், அது வந்து நல்லா தான் இருந்தது. ஓகே, இதுக்கு மேலே எனக்கு எதுவும் சொல்லணும்னு தோணல. பார்க்கணுன்னா உங்களுக்கு வேறு வழியே இல்லை, இந்த படத்தை தவிர நான் அதுவும் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னா அந்த படத்தை பார்க்கலாம். அதுபோக இந்த இவங்க இந்த ஆர்ஆர்ஆர் கம்பெனி, பிஜேபி ஆர்எஸ்எஸ் கம்பெனி வந்ததுக்கப்புறமே புராதான கதைகளும் இந்த மாதிரியான திரிக்கப்பட்ட வரலாறுகளும் வந்து நிறையா திணிக்கிறாங்க, வரலாறு காலத்தில் நடந்தது அப்படின்ற மாதிரி. வாட் எவர், உங்களுக்கு பார்த்தே ஆகணும் இந்த படத்தை அப்படின்னா பார்க்கலாம் வழியே, பார்க்கணும்லாம் ஒரு அவசியம் இல்லை இந்த படத்தை. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சு. நான் இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன்.